வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுட் அடிட்டிவ்ஸ் அண்ட் என்சைம். ஃபஸ்ட்டு ஃபுட் அடிட்டிவ் பற்றி பார்ப்போம். ஏ ஃபுட் அடிட்டிவ் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் ஆர் மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் அதர் தென் த பேசிக் ஃபுட் ஸ்டப் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் ஃபுட் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் எனி ஆஸ்பெக்ட் ஆஃப் இயர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸிங் ஸ்டோரேஜ் ஆர் பேக்கேஜிங். த டேர்ம் டஸ் நாட் இன்க்ளூட் சான்ஸ் ஆஃப் கண்டமினேஷன். இது வந்து டபிள்யூஹெச்ஓட எக்ஸ்பிளேஷன். ஃபுட் அடிட்டிவ்ன்றது ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸை ஃபுட்டில் ஆட் பண்ணுறாங்க. அதாவது எந்த சமயத்தில்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸிங் ஸ்டோரேஜ் ஆர் பேக்கேஜிங். இந்த ப்ராசஸ்லாம் ஆட் பண்ண சொல்ல கண்டாமினேஷன் ஆகாமல் இருக்கும். அதாவது ரொம்ப நாளைக்கு கண்டாமினேஷன் ஆகாமல் இருக்கும். ஜென்ரலி ஃபுட் அடிட்டிவ்ஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் ஆடட் டு ஃபுட் டு ப்ரிசர்வ் ஃப்ளேவர் ஆர் என்ஹான்ஸ் டேஸ்ட் அப்பியரன்ஸ் ஆர் அதர் சென்சாரிட்டி குவாலிட்டிஸ். அதாவது ஃப்ளேவரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் அப்பியரன்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அதோடய ஸ்மெல் குவாலிட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் இந்த ஃபுட் அடிட்டிவ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ் இம்ப்ரூவ் த டேஸ்ட் ஆர் அப்பியரன்ஸ் ஆஃப் இயர் ப்ராசஸ்ட் ஃபுட். எக்ஸாம்பிள் பீஸ் வாக்ஸ் கிளாசிங் ஏஜென்ட் இஸ் யூஸ்டு டு கோட் ஆப்பிள்ஸ். ஆப்பிளோட அவுட் லுக் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பீஸ் வாக்ஸ் கிளாசிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இம்ப்ரூவ் த கீப்பிங் குவாலிட்டி ஆர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் இயர் ஃபுட். எக்ஸாம்பிள் சாபிட்டல் ஆடட் டு மிக்ஸ்டு ட்ரைட் ஃப்ரூட் டு மெயின்டைன் மாய்ச்சர் லெவல் அண்ட் சாஃப்ட்னஸ் ஆஃப் தி ஃப்ரூட்ஸ். காமனாக ஃப்ரூட்டில் வந்து மாய்ச்சர் லெவல் அதிகமாகிச்சுன்னா சீக்கிரமாக மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் மாய்ச்சர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதோட சாஃப்ட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த சாபிட்டல் வந்து யூஸ் ஆகுது. இம்ப்ரூவ்ஸ் செல்ஃப் லைஃப் ஆர் ஸ்டோரேஜ் டைம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு ஆடட் டு சாசேஜ் மீன் டு அவாய்ட் மைக்ரோவியல் க்ரோத். சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து இந்த சாசேஜ் மீனில் ஆட் பண்ண சொல்ல மைக்ரோவியல் க்ரோத் வந்து அவாய்ட் பண்ணலாம் அந்த நேரத்துக்கு. அதனால் இது யூஸ் பண்ணுறாங்க. என்ஷுவர் நியூட்ரிஷனல் வேல்யூ மெயின்டைன் யூனிஃபார்ம் குவாலிட்டி அண்ட் டு என்ஹான்ஸ் குவாலிட்டி பேராமீட்டர் லைக் ஃப்ளேவர் கலர் எக்ஸெட்ரா இன் லார்ஜ் கிளேஸ் ப்ரொடக்ஷன். நியூட்ரிஷன் வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஃபுட் அடிட்டிவ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஆர் இன்டென்ஷனல் ஃபுட் அடிட்டிவ்ஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் ஆர் அன்இன்டென்ஷனல் ஃபுட் அடிட்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டைரக்ட் விச் ஆர் ஆடட் டெலிபரேட்லி டு இம்ப்ரூவ் இட்ஸ் சென்சாரி குவாலிட்டி ஸ்டெபிலிட்டி ஈஸ் இன் ப்ராசஸிங் அண்ட் ரிட்டென்ஷன் ஆஃப் குவாலிட்டி டியூரிங் ஹேண்டிலிங் அண்ட் ரிட்டைலிங். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டிலிங் பண்ண சொல்லவே ஹேண்டிலிங் அண்ட் ரீட்டைலிங் பண்ண சொல்லவே நம்மளுக்கு டைரெக்டாக தெரியும் அதை ஆட் பண்ணது அந்த ஃபுட் அடிட்டிவ். அதனால் இது டைரக்ட் ஆர் இன்டென்ஷனல் ஃபுட் அடிட்டிவ்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போது இன்டைரக்ட் ஆர் அன்இன்டென்ஷனல் ஃபுட் அடிட்டிவ்ஸ் விச் கெட் இன்க்ளூடட் இன் டு ஃபுட்ஸ் இன்சிடென்ட்லி டியூரிங் ஹேண்டிலிங் ப்ராசஸிங் அண்ட் பேக்கேஜிங். இந்த ஃபுட் அடிட்டிவ் வந்து ஆட் பண்ண சொல்ல நம்மளுக்கு விசிபிளாக தெரியாது. அதனால் இன்டைரக்ட் ஆர் அன்இன்டென்ஷனல் ஃபுட் அடிட்டிவ்ஸ். ஃபுட் அடிட்டிவ்ஸில் டூ டைப் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் ஆர் இன்டென்ஷனல் ஃபுட் அடிட்டிவ்ஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் ஆர் அன்இன்டென்ஷனல் ஃபுட் அடிட்டிவ்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா எயிட் டைப்ஸ் இருக்குது, கிளாசிஃபைஸ் இருக்குது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃபுட் கலர் அடிட்டிவ், ஃப்ளேவர் என்ஹான்சர், ஸ்வீட்னர்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், எம்எல்சிஃபயர், அசிடலன்ஸ், ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரிசர்வேட்டிவ். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் த காம்பவுண்ட்ஸ் யூஸ்டு டு ப்ரிவென்ட் அண்ட் ரீட்டார் த மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப நாளுக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட்டில் முக்கியமாக கெடுறதுக்கான வாய்ப்பு எதுனா மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் ஆகும். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து க்ரௌத் ஆக சொல்ல ஃபுட் வந்து ஸ்பாயிலேஜ் ஆகும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தேர் ஆர் கிளாசிஃபைடு இன் டு டூ டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒன் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸிங் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். இன்னொன்று வந்து கிளாஸ் டூ ப்ரிசர்வேட்டிவ் யூஸிங் வித் ரெஸ்ட்ரிக்ஷன். கிளாஸ் ஒன் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய கட்டுப்பாடுலாம் இல்லை. கிளாஸ் டூ பார்த்திங்கன்னா நிறைய கட்டுப்பாடு இருக்குது அது யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த பேராமீட்டர் இந்த யூஸ் பண்ணணும் அதனால் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ஒன் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். கிளாஸ் ஒன் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் காமன் சால்ட், சுகர், டெக்ஸ்ட்ரோஸ்,
குளுக்கோஸ், ஸ்பைசிஸ், வினிகர் ஆர் அசிட்டிக் ஆசிட், ஹனி, எடிபிள் வெஜிடபிள் ஆயில்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அதனால் இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவ்வளோவா கிடையாது. கிளாஸ் டூ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதை பற்றியும் இப்போ பார்க்கலாம். கிளாஸ் டூ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் பென்சோயிக் ஆசிட் இன்க்ளூடிங் சால்ட் தெரஃப், சல்பரஸ் ஆசிட் இன்க்ளூடிங் சால்ட் தெரஃப், நைட்ரேட்ஸ் ஆர் நைட்ரைட்ஸ் அண்ட் ஆர் சோடியம் அண்ட் பொட்டாசியம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபுட் லைக் ஹேம் பிக்லிட் மீட், சாவிக் ஆசிட் அண்ட் இட்ஸ் சோடியம், பொட்டாசியம் அண்ட் கால்சியம் சால்ட், ப்ரோபினேட்ஸ் ஆஃப் கால்சியம் ஆர் சோடியம், சோடியம் பொட்டாசியம் அண்ட் கால்சியம் சால்ட் ஆஃப் லாக்டிக் ஆசிட், நைசின், மெத்தில் ஆர் ப்ரொபைல் பேரா ஹைட்ராக்சிக் பென்சோயிட்ஸ், சோடியம் டைஆசிட்டேட்ஸ். கிளாஸ் டூ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி சர்டைன் ஃபுட்ஸ் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் த ப்ரிசர்வேட்டிவ் விச் கேன் பி ஆடட் டு திஸ் ஃபுட்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்பெசிஃபைடு அண்டர் பிஎஃப்ஏ ரூல்ஸ். இந்த கிளாஸ் டூக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா இந்த ப்ரிசர்வேட்டிவை எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபுட்டில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிஎஃப்ஏ ரூல்ஸ் வந்து சொல்லிக்கிறாங்க. பிஎஃப்ஏ ரூல்ஸ்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரன்ட், அந்த ரூல்ஸ் படி எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அந்த ப்ரிசர்வேட்டிவ் அவ்வளோ தான் யூஸ் பண்ணுவாங்க. த ப்ரசன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் டூ ப்ரிசர்வேட்டிவ் ஹேஸ் டு பி டிக்ளேர்டு ஆன் த பேக்கேஜிங் ஆர் லேபிளிங். இந்த கிளாஸ் டூ ப்ரிசர்வேட்டிவ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபுட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேக்கேஜிலே வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து அதாவது லேபிளில் போட்டிருப்பாங்க இல்லை பேக்கேஜிங் அந்த கவரில் போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள், சோடியம் பென்சோயேட், சோடியம் நைட்ரைட், பென்சோயிக் ஆசிட், பிஹெச்ஏ, பிஹெச்டி. பிஹெச்ஏனா பியூட்டலைட்டட் ஹைட்ராக்சிக் அனிசோல், பிஹெச்டினா பியூட்டலைட்டட் ஹைட்ராக்சி டொலுவின். அதாவது அங்கே அனிசோல் இருக்குது, இங்கே டொலுவின் இருக்குது, மிச்சலாம் சேம் தான். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோடியம் பென்சோயேட் யூஸ்டு இன் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், பிக்கல்ஸ், சாசஸ். இதெல்லாம் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோடியம் நைட்ரேட் அண்ட் நைட்ரேட் வந்து யூஸ்டு இன் சாசேஜஸ், ஹாட் டாக்ஸ், ஸ்மோக்டு ஃபிஷ், கேனட் மீட், இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பென்சோயிக் ஆசிட் யூஸ்டு இன் ட்ரிங்க்ஸ், லோ சுகர் ப்ராடக்ட்ஸ், சீரியல்ஸ் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ். பிஹெச்ஏ அண்ட் பிஹெச்டி எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஸ்டு இன் பொட்டேட்டோ சிப்ஸ், வெஜிடபிள் ஆயில், சிவிங்கம், பியூட்டலைட், ஹைட்ராக்சிக் அனிசோல் அண்ட் டோலிவின், இதெல்லாம் வந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்க்க போகிறது கலெக்டிவ் அடிட்டிவ்ஸ் யூஸ் டு மேக் த ஃபுட் லுக் அப்பீலிங் அண்ட் ஸோ டேஸ்ட் பெட்டர். திஸ் ஆர் டிஸ்கிரைப்டு ஆஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் அடிட்டிவ்ஸ். இந்த கலர் அடிட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுட்டில் ஆட் பண்ணுறாங்க, அதோட கலர் வந்து எப்போவுமே பார்க்க லுக்காக இருக்கிறதுக்கு இந்த கலர் அடிட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது எவ்வளோ ஆட் பண்ணணுன்றது ஒரு இருக்குது, ஒரு லெவல் இருக்குது. இது ரொம்ப பார்த்திங்கன்னா டேஞ்சரஸ் அடிட்டிவ்னு சொல்லுவாங்க. சிந்தட்டிக் கலர்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் கோல்தார் ஆர் பெட்ரோலியம், யூஸ்டு இன் கலர் பிவரேஜஸ், டெசர்ட் பவுடர்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், கஸ்டர்ட்ஸ், காஸ் அலர்ஜிஸ், ஆஸ்துமா, ஹைப்பர் ஆக்டிவிட்டி. இந்த சிந்தட்டிக் கலர்ஸ்லாம் வந்து எதில் எந்த மேட் பண்ணுறாங்கன்னா இந்த கோல்தார் ஆர் பெட்ரோலியத்தில் வந்து மேட் பண்ணுறாங்க. அதனால் வந்து இது என்ன ஆகுன்னா நிறைய சைடு எஃபெக்ட்லாம் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் நிறைய நோய் வரத்துக்கான ஒரு இதுவாகவும் ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்குது. இது அடிட்டிவ்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் அடிட்டிவ்ஸ் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ சாதாரணமாக நம்ம கேசரி கூட அதை ஆட் பண்ணுறோம், அது ரொம்ப ஆட் பண்ணுனா கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், அது அதாவது டேஞ்சரஸ் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறது முக்கியம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எரித்ரோசைன், அல்யூரா ரெட், டாட்டாசைன், பிரில்லியன் ப்ளூ. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாட்டாசைன், இதுக்கு இன்னொரு பேருக்கும் இருக்குது எல்லோ ஃபைவ். யூஸ்டு இன் ஐஸ்கிரீம், கார்பனேட்டட் ட்ரிங்க், ஃபிஷ் ஸ்டிக்ஸ், கேக் மிக்சஸ் அண்ட் ஸ்குவாஷஸ். இதெல்லாம் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அல்யூரா ரெட் யூஸ்டு இன் கார்பனேட்டட் ட்ரிங்க், பபிள் கம், சாசஸ், சோப்ஸ், ஒயின். பிரில்லியன் ப்ளூ யூஸ்டு இன் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வர்றது ஃப்ளேவர் என்ஹான்சர்,
Taste is a complex mixture of flavor and aroma. Flavoring are added to food product to give or intensify flavor. அதாவது முன்னாடி பார்த்தது கலர் அடிட்யூஸ், கலரை வந்து லுக்காக வச்சுருக்கு, அந்த கலர் அடிட் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்மெல் கரெக்டாக அந்த என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின்டனாக வச்சுருக்கு. இந்த ஃப்ளேவர் என்ஹான்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோனோசோடியம் குளூட்டமேட், இது வெரி இம்பார்ட்டண்ட் ஃப்ளேவர் என்ஹான்சர். முக்கியமாக ஃப்ளேவர் என்ஹான்சர் பார்த்தீங்கன்னா ஃபுட் அடிட்யூட்லேயே வந்து ரொம்ப லாங் டைப்னே சொல்லலாம். இஸ் த சோடியம் சால்ட் ஆஃப் த அமினோ ஆசிட் குளூட்டமிக் ஆசிட் அண்ட் எ ஃபார்ம் ஆஃப் குளூட்டமிக். இந்த மோனோசோடியம் குளூட்டம் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி உருவாக்குறாங்கன்னா சோடியம் சால்ட்டும் அமினோ ஆசிட் குளூட்டமிக் ஆசிடும் வந்து ரியாக்ட் ஆக சொல்ல குளூட்டமேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. மோனோசோடியம் குளூட்டமேட்டாக கன்வெர்ட் ஆகுது. மோனோசோடியம் குளூட்டமேட் இஸ் எ ஃபவுண்ட் இன் ஃபுட் சோப்ஸ் சிப்ஸ் சாலட் ட்ரெஸ்ஸிங் ஃப்ராசன் ஃபுட் சாசஸ் இன்ஸ்டன்ட் மீல்ஸ். இதெல்லாம் வந்து மோனோசோடியம் குளூட்டமேட் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட்னர்ஸ், நான் நியூட்ரியேட்டிவ் ஆர் ஆல்டர்னேட்டிவ் ஸ்வீட்னர்ஸ். சப்ஸ்டன்சஸ் தட் இம்போர்ட் ஸ்வீட்னஸ் டு ஃபுட் பட் சப்ளை லிட்டில் ஆர் நோ எனர்ஜி டு த பாடி. ஃபுட் ஸ்வீட்னஸ் எக்ஸாம்பிள் ஆஸ்பர்டன் சாக்கரைன் அசிலோஃப்ளேம் கே ஃபவுண்ட் இன் சுகர் ஃப்ரீ சிவிங் கம் ட்ரிங்க்ஸ் கார்பனேட்டட் நான் கார்பனேட்டட் மில்க் பேஸ்டு ஆல்கஹால் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ் டெசர்ட்ஸ் ஃபில்லிங் அண்ட் டாப்பிங்ஸ் ப்ராசஸ்ட் ஃபுட் அண்ட் வெஜிடேபிள் ப்ராடக்ட்ஸ் ஜாம்ஸ் ஜெல்லிஸ் யோகாட். இதெல்லாம் வந்து ஸ்வீட்னஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்வீட்னர்ஸ்னால் என்ன, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் தான் இதெல்லாம். அதில் முக்கியமான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆஸ்பர்டேம் சாக்கரிங் அசிலோஃப்ளேம் கே. இந்த ஆஸ்பர்டேம் பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்காவெல்லாம் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ஸ்வீட்னர். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆக்சிடேஷன் இஸ் ஏ டெஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ் காசிங் லாஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் வேல்யூ அண்ட் சேஞ்சஸ் இன் கெமிக்கல் கம்போசிஷன். ஒரு ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அது கெட்டு போகாமல் ஆக்சிடேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ஆடட் டு ஃபுட் டு ஸ்லோ த ரேட் ஆஃப் ஆக்சிடேஷன் அண்ட் இஃப் யூஸ்டு ப்ராப்பர்லி கேன் எக்ஸ்டெண்ட் த செல்ஃப் லைஃப் ஆஃப் ஃபுட் இன் விச் தே ஹேவ் பீன் யூஸ்டு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிஹெச்ஏ பியூட்டிலைட்டட் ஹைட்ராக்சி அனிசோல் BHT butylated hydroxytolefin emulsify fire emulsions in food are mixtures of oil and water. Emulsify fire keep the mixture stable and prevents the oil and water from separating into the two layers. அதாவது oil and water வந்து ஒரு ஃபுட்ல வந்து ஆட் பண்ண சொல்ல அது தனித்தனியா பிரியாம எப்பவுமே ஒன்றா இருக்கிறதுக்காக எமல்சியர் ஃபயர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த எமல்சியர் யூஸ் பண்ண சொல்லோ அது ரெண்டும் வந்து மெர்ஜ் ஆகும், இல்லைன்னா வந்து பிளெண்ட் ஆகி தனித்தனியாக தெரியும். எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபுட் எமல்சிஃபயர்ஸ் ஆர் எக் யோக் இன் விச் த மெயின் எமல்சிஃபையின் ஏஜென்ட் இன் லெசிதின். எக் யோக்னா அந்த எக்குக்குள்ளே இருக்கிற எல்லோ பார்ட்டு தான் யாக்குன்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லோ மாலிகுலர் வெயிட் எமல்சிஃபயர் ஆர் காமன் ஆசியா as well. Soy lecithin is another emulsifier and thickener in some cases. Particle can stabilize emulsion through a mechanism called pickering stabilization. Example, sodium sterile lactalate datum diacetate tartaric acid ester of monoglyceride is an emulsifier primarily யூஸ்ட் இன் எக் யாக்கில் இருக்கிற லெசித்தின், அதாவது எமில்சிஃபையிங் ஏஜென்ட்டு அந்த எக் யாக்கில் இருக்க லெசித்தின், அது வந்து ஒரு ப்ரோட்டீனும் கூட. லோ மாலிகுலர் வெயிட் எமல்சிஃபயர்னும் அதை சொல்லலாம். அதே மாதிரி சோய் லெசித்தின் வந்து அதுவும் ஒரு எமல்சிஃபயர் அண்டு திக்னர். இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா
எமல்சியன்ஸை ஸ்டெபிளைஸ் பண்ணும் அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் பிக்கரிங் ஸ்டெபிளைசேஷன் சொல்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சோடியம் ஸ்டிராயில் லெசிட் லாக்டலைட் டேட்டம் டைஅசிட்டைல் டாட்டாரிக் ஆசிட் எஸ்டர் ஆஃப் மோனோகிளிசரைட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எமல்சிஃபையர் பேக்கிங்கில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் மேக் ஃபுட் அப்பீலிங் எஃபெக்ட் ஆன் தி டெக்ஸ்சர் ஆஃப் ஃபுட் ப்ரிவென்ட் த க்ரௌத் ஆஃப் மோல்ட் இன் லோ ஃபேட் ஸ்பிரிட்ஸ் எய்ட் இன் ப்ராசஸிங் அண்ட் ஹெல்ப் மெயின்டைன் குவாலிட்டி அண்ட் ஃப்ரெஷ்னஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் எமல்சிஃபையர் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது அசிடலன்ஸ். தி ஆர் அடிட்யூஸ் தட் கிவ் யம் ஷார்ப் டேஸ்ட் டு ஃபுட்ஸ் ஆல்சோ அசிஸ்ட் இன் த செட்டிங் ஆஃப் ஜெல் அண்ட் டு ஆக்ட் அஸ் எ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அதாவது ஃபுட்டில் ஷார்ப் டேஸ்ட் கொடுத்துக்கு அசிடன்ஸை வந்து யூஸ் பண்ணுறது. த ஆசிட் என்விரான்மெண்ட் தே ப்ரொடியூஸ் ப்ரிவென்ட் த க்ரௌத் ஆஃப் மைக்ரோபிஸ். எக்ஸாம்பிள் வைட்லி யூஸ்டு ஆர்கானிக் ஆசிட் இஸ் சிட்ரிக் ஆசிட் இன் ஃபுட் ப்ராடக்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃபார்மாசிட்டிக்கல்ஸ். இந்த அசிடல்ஸ் பார்த்திங்கன்னா பிக்கல்ஸ் இருக்கு இல்லையா ஊருக்கா, அதில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க சிட்ரிக் ஆசிட். ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் ப்ராசஸ் இட் ஃபுட் ஆஃப் வென் கண்டைன்ஸ் இன்க்ரீடியன்ஸ் தட் ஆர் மிக்ஸ்டு ஆஸ் பவுடர்ஸ் ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் ஆர் ஆடட் டு அலோ தேம் டு ஃப்ளோ அண்ட் மிக்ஸ் ஈவன்லி டியூரிங் த ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். எக்ஸாம்பிள் சிலிக்கான் டை ஆக்சைட் கால்சியம் சிலிக்கேட். ஃபுட்டில் சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து பவுடராக ஆட் பண்ண சொல்ல அது வந்து கரெக்டாக மர்ஜாக இருக்குமான்றது ஒரு டவுட் தான். இந்த ஆன்டிகேகின் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ண சொல்ல அது ஃப்ளோவாகவும் ஃபுட் ப்ராசஸில் வந்து ஈவனாகவும் மிக்ஸ் ஆகிருக்கும். அதுதான் வந்து ஆன்டிகேக்கிங் ஏஜென்ட். எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கன் டை ஆக்சைட் அண்ட் கால்சியம் சிலிக்கேட் வந்து அந்த ஆன்டிகேக்கிங் ஏஜென்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க பேக்கிங்கில். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது சோடியம் நைட்ரைட் அண்ட் நைட்ரேட் யூஸ்டு ஆஸ் ப்ரிசர்வேட்டிவ் கலரிங் அண்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ஃபவுண்ட் இன் ஆஸ்டாக் ஸ்மோக்டு ஃபிஷ் சாண்ட்விச் மீட்ஸ் சாசேஜஸ் கேனட் மீட் கீப் மீட் தட் பிரைட் ரெட் கலர் அண்ட் எல் ப்ரிவென்ட் பேக்டீரியல் க்ரௌத். இந்த கேனட் மீட் இருக்கு இல்லையா அந்த மீட்டில் ஆட் பண்ண சொல்ல பிரைட் ரெட் கலராகவும் இருக்கும். இது வந்து பேக்டீரியல் க்ரௌத் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. அதுக்கடுத்து ஆஸ்பர்டீம் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் சோல் ஆஸ் நியூட்ரா ஸ்வீட் ஃபவுண்ட் இன் ஃப்ரோசன் டெசர்ட் கிலேஷியன் டெசர்ட் டயட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் லோ கலோரி ட்ரிங்க்ஸ் யோகாட் பியூரேஜ் இதெல்லாம் வந்து ஆஸ்பர்டீம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கெமிக்கலி இட் இஸ் ஆஸ்பர்டைல் பினாலானை மெத்தில் எஸ்டர் அப்படின்னும் சொல்லுவாங்க ஆஸ்பர்டீனுக்கு இன்னொரு பேர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஆஸ்டுலஃபேம் கே. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் 200 times மோர் ஸ்வீட்டர் தேன் சுகர் ஃபவுண்ட் இன் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பேக்டு ஃபுட் சுவிங்கம் கிலேஷியன் டெசர்ட் ஆல்கஹால் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது சுகரை விட 200 times வந்து மோர் தேன் ஸ்வீட். மோனோ சோடியம் குளூட்டமிக் ஃப்ளேவர் என்ஹான்சர் கெமிக்கலி இட் இஸ் சோடியம் சால் அப் குளூட்டமிக் ஆசிட் அண்ட் எ ஃபார்ம் ஆஃப் குளூட்டமிக் ஃபவுண்ட் இன் சோப் சிப்ஸ் கிரேக்கர் சாலட் ட்ரிங்க்ஸ் ட்ரெஸ்ஸிங்ஸ் பிஹெச்டி அண்ட் பிஹெச்ஏ ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் டெரைவ்டு ஃப்ரம் பெட்ரோலியம் ஃபவுண்ட் இன் பொட்டேட்டோ சிப்ஸ் வெஜிடபிள் ஆயில்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்க்க போகுது ட்ரான்ஸ் ஃபேட் ஆல்சோ நவுன் ஆஸ் ஏ பார்ஷலி ஹைட்ரஜினேட்டட் வெஜிடபிள் ஆயில் ஹைட்ரஜினேஷன் ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் H2S கேஸ் அண்ட் அண்டர் ஹை ப்ரெஷர் டு லிக்விட் ஆயில் டு டேர்ன் இன் டு சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர் ஃபவுண்ட் இன் டீப் ஃப்ரைட் ஃபாஸ்ட் ஃபுட் பாஸ்ட்ரிக்ஸ் கிரேக்கர் பட்டர் சாரி அது H2S இல்லை H2 கேஸ் தான். இந்த ட்ரான்ஸ்ஃபேட் வந்து இன்னொரு எப்படி சொல்லுவாங்கன்னா பார்ஷலி ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயிலும் சொல்லுவாங்க. அதாவது ஹைட்ரஜன் ப்ராசஸ் வந்து நடக்குது. அப்போது ஹைட்ரஜன் ப்ராசஸ் நடக்க சொல்ல இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஹை ப்ரெஷரில் ஆட் பண்ணுவாங்க.
அப்போ ஆட் பண்ண சொல்ல லிக்விட் ஆயில் வந்து சாலிடாக கன்வெர்ட் ஆகும், அந்த ரூம் டெம்பரேச்சரில் வந்து கன்வெர்ட் ஆகும். பொட்டாசியம் ப்ரோமைட் அடிட்டிவ் தட் ஹெல்ப்ஸ் டஃப் டு பிகம் ஃபுல் அண்ட் ஆப்டைன் எ கிரேட்டர் வால்யூம் டியூரிங் பேக்கிங் ஃபவுண்ட் இன் பிரெட்ஸ் ரோல்ஸ் அண்ட் பீஸாஸ். கலர் அடிட்டிவ்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் அடிட்டிவ்ஸ் மேட் ஃப்ரம் கோல் தார் ஆர் பெட்ரோலியம் ஃபவுண்ட் இன் ட்ரிங்க்ஸ் ஜெல்லிஸ் ஸ்வீட்ஸ் ஐஸ்கிரீம். டேஞ்சரஸ் அடிட்டிவ்ஸ் ப்ளூ 1 அண்ட் ப்ளூ 2 ரெட் 3 க்ரீன் 3 அண்ட் எல்லோ 6. எதில் ஆட் பண்ணுறாங்க என்னவாக இருக்குது தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஐ ஃப்ரெக்டோஸ் கார்ன் சிரப். இது HFCS-னு சொல்லுவாங்க. ஃப்ளேவர் என்ஹான்சர் டெரைவ்டு ஃப்ரம் கோன் ஸ்டார்ச் யூஸ்வலி எ கம்பினேஷன் ஆஃப் 55% ஃப்ரெக்டோஸ் அண்ட் 45% ஆஃப் சுக்ரோஸ் ஃபவுண்ட் இன் சாஃப்ட் ட்ரிங்க் பேக்கடு ஃபுட்ஸ் அண்ட் கெச்சப். இந்த ஐ ஃப்ரெக்டோஸ் கார்ன் சிரப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளேவர் என்ஹான்சர். இது எப்படி இருக்கும்னா 55% ஆஃப் ஃப்ரெக்டோஸ் ஆகவும் அண்டு 45% ஆஃப் சுக்ரோஸ் ஆகவும் மிக்சடு இருக்கும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸில். ப்ரொபைல் கேலக்ட் யூஸ்ட் இன் கான்ஜுகேஷன் வித் BHA அண்ட் BHT ஃபவுண்ட் இன் மீட் ப்ராடக்ட்ஸ் சிக்கன் சூப் பேஸ் அண்ட் ஸ்விங்கம். அனிமல் ஸ்டடிஸ் ஹாவ் சஜஸ்ட் தட் இட் குட் பி லிங்க்டு டு கேன்சர். இந்த ப்ரொபைல் கேலக்ட் பார்த்திங்கன்னா BHA BHT ரெண்டும் கான்ஜுகேஷன் கம்பைன் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ப்ரிசர்வேட்டிவ். இது வந்து மீட் ப்ராடக்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஒலெஸ்ட்ரா சிந்தட்டிக் ஃபேட் ஃபவுண்ட் இன் பொட்டேட்டோ சிப்ஸ் பிராண்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஒலெஸ்ட்ரா. சோடியம் குளோரைடு வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய டேபிள் சால்ட். இது வந்து ஃப்ளேவர் என்ஹான்சர் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் டியூரிங் த ரிஃபைனிங் ப்ராசஸ் naturally occurring minerals and trace elements are stripped away then it is blasted with high heat bleached and chemicals like aluminium and anti-caking agent are added to it. The sodium chloride vandu flavor enhancer avum preservative avum vandu use pandranga refining process. Refining process na cholesterol la vandu அது இருக்காது ஃபேட் வந்து இருக்காமல் இருக்கிற ப்ராசஸ் தான் ரிஃபைனிங் ப்ராசஸ். இது வந்து மினரல்ஸ்லேயும் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்லேயும் வந்து நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடியது. இது ஆன்டி கேக்கிங் ஏஜெண்ட்டாகவும் யூஸ் ஆகுது சோடியம் குளோரைட். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்சைம். என்சைம் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் பயாலஜிக்கல் பாலிமர் தட் கேட்டலைஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் என்சைம்ஸ் ஆர் த ப்ரோட்டீன்ஸ் தட் கேட்டலைஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது என்சைம் வந்து பயாலஜிக்கல் பாலிமராகவும் சொல்லலாம் இல்லது ப்ரோட்டீனாகவும் சொல்லலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். இது வந்து கேட்டலைஸ் பண்ணுறது ஒரு நார்மலாக ரியாக்ட் ஆகிற ஒரு ப்ராசஸ் ரியாக்ஷன் ஆகிற ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக நடக்கிறதுக்கு இந்த கேட்டலைஸ் வந்து யூஸ் ஆகுது. அதுவும் எந்த ஃபார்மில் என்சைமாக யூஸ் ஆகுது. அண்ட் என்சைம் கேன் பி அ லார்ஜ் ப்ரோட்டீன் மேட் அப் ஆஃப் செவரல் ஹண்ட்ரட் அமினோ ஆசிட் ஆர் செவரல் பாலிபெப்டைட்ஸ் தட் ஆக்ட் டுகெதர் ஆஸ் ஏ யூனிட். என்சைம் ஹவ் மாலிகுலர் வெயிட்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 10,000 டு 20 lakh. அதாவது என்சைம் வந்து இது என்சைம் ஒரு என்சைம் உருவாகிறதுக்கு செவரல் ஹண்ட்ரட் அமினோ ஆசிட் வந்து யூஸ் ஆகுது இல்லைன்னா பாலிபெப்டைட் யூஸ் ஆகுது. இது ரெண்டும் சேம் தான். அந்த என்சைம் வந்து எவ்வளோ மாலிகுலர் வெயிட்டில் இருக்கும்னா மினிமம் வந்து 10,000லேருந்து மேக்ஸிமம் 20 lakh வரையும் இருக்கும். Enzymes are found in all tissues and fluids of the body. Catalyzers of all reaction taking place in metabolic pathways are carried out by intracellular enzymes. The enzymes in plasma membrane govern the catalyzed in the cells as a response to cellular signals, and the enzymes in the circulatory system regulate clotting of blood. Most of the critical life processing are established on the functions of enzyme. Enzyme வந்து டிஷ்யூஸ்லேயும் இருக்குது ஃப்ளூட்ஸ்லையும் இருக்குது. ஃப்ளூட்ஸ்னா இந்த பிளட் மாதிரியே இருக்கிற ஒயிட் லிக்விட்னு சொல்லலாம் அதுதான் ஃப்ளூட்னு சொல்லுவாங்க. பாடியில் வந்து இந்த என்சைம் இருக்குது. இந்த என்சைம் பார்த்திங்கன்னா செல்லுலேயும் இருக்குது. செல்லில் வந்து ஏதாவது பிரச்சனை நடந்தாலோ அது வந்து செல்லுலர் சிக்னலுக்கு வந்து கொடுக்கும். இந்த என்சைம் வந்து சிக்னல்ஸை வந்து செல்லுலருக்கு வந்து பாஸ் பண்ணிவிடும். இந்த என்சைம் வந்து பார்த்திங்கன்னா
அந்த பிளட் கிளாட்டிங், அதாவது இந்த ரத்தம் உறைய சொல்ல வந்து சீக்கிரமாக அந்த ரத்தத்தை நிற்க வைக்கிறதுக்கு இந்த என்சைம் வந்து யூஸ் ஆகுது. கோஃபேக்டர், ப்ராஸ்டிக் குரூப்ஸ், கோஎன்சைம், மெட்டல் அயன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்சைமோட சப் கிளாஸஸ் தான். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கோஃபேக்டர், கோஃபேக்டர் ஆர் நான் ப்ரோட்டீனியஸ் சப்ஸ்டன்ஸ் தட் அசோசியேட் வித் என்சைம்ஸ். ஏ கோஃபேக்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஏ அண்ட் என்சைம். அண்ட் என்சைம் வித்தவுட் ஏ கோஃபேக்டர் இஸ் கால்ட் ஏபோ என்சைம். அண்ட் என்சைம் அண்ட் இட் இஸ் கோஃபேக்டர் டுகெதர் கான்ஸ்டியூட் த ஓலோ என்சைம். கோஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ப்ரோட்டீனியஸ் சப்ஸ்டன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா என்சைம் கூட கம்பைன் ஆகி இருக்கும். கோஃபேக்டர் வந்து எசென்ஷியல், என்சைமை ஃபங்க்ஷன் ஆக வைக்கிறதுக்கு கோஃபேக்டரும் அவசியம். இந்த கோஃபேக்டர் இல்லாமல் ஒரு என்சைம் இருக்குதுன்னா அதுக்கு பேர் ஏபோ ஏபோ என்சைம். என்சைம் வந்து கோஃபேக்டரோட ஆட் ஆகி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஓலோ என்சைம்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் ப்ரெசன்ட் இன் என்சைம். த்ரீ கோஃபேக்டரில் த்ரீ என்சைம்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னா ப்ராஸ்டிக் குரூப், கோஎன்சைம் அண்ட் மெட்டல் அயான்ஸ். ப்ராஸ்டிக் குரூப் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் கோஃபேக்டர் டைட்லி பவுண்ட் டு அண்ட் என்சைம் அட் ஆல் டைம். எஃப்ஏட் இஸ் ஏ ப்ராஸ்டிக் குரூப் ப்ரெசன்ட் இன் மெனி என்சைம்ஸ். திஸ் ஆர் கோஃபேக்டர் டைட்லி பவுண்ட் டு அண்ட் என்சைம் அட் ஆல் டைம்ஸ். அப்படின்னா என்சைம் கூட ப்ராசஸ் ப்ராசஸ் பண்ண சொல்ல மட்டும் இல்லை, அது ப்ராசஸில் ரியாக்ஷன் இல்லாத அப்பையும் இந்த என்சைம் வந்து இந்த சாரி கோஃபேக்டர் வந்து என்சைம் கூட அட்டாச் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது கோ என்சைம். எ கோஎன்சைம் பைண்ட்ஸ் டு அண்ட் என்சைம்ஸ் ஒன்லி டியூரிங் கேட்டலிசிஸ். அட் ஆல் அதர் டைம்ஸ் இட் இஸ் அ டிடாச்சிட் ஃப்ரம் த என்சைம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா என்ஏடி ப்ளஸ் இஸ் எ காமன் கோஎன்சைம். அதாவது இந்த கோஎன்சைம் பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் நடக்க சொல்ல மட்டும்தான் கம்பைன் ஆகி இருக்கும், மற்றபடி இது வந்து என்சைம் விட்டு விலகி தான் இருக்கும். மெட்டல் அயன்ஸ் ஃபார் த கேட்டலிசிஸ் ஆஃப் அ சர்டைன் என்சைம்ஸ் எ மெட்டல் அயன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் அட் தி ஆக்டிவ் சைட் டு ஃபார்ம் கோஆர்டினேட்டட் பாண்ட். எக்ஸாம்பிள் ஜிங்க் டூ ப்ளஸ் இஸ் எ மெட்டல் அயன் கோஃபேக்டர் யூஸ்டு பை எ நம்பர் ஆஃப் என்சைம்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோஃபேக்டராக மெட்டல் அயான்ஸ் வந்து இருக்குது. இந்த மெட்டல் அயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்சைம்க்கு எங்கே ஆக்டிவ் சைடாக இருக்குதோ அங்கே போய் பைண்ட் ஆகிக்கும் கோஆர்டினேட்ஸ் பாண்டோட. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிங்க் டூ ப்ளஸ். என்சைம் கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு த இன்டர்நேஷ்னல் யூனியன்ஸ் ஆஃப் பயோ கெமிக்ஸ், அதாவது ஐயுபின்னு சொல்லுவாங்க. என்சைம்ஸ் ஆர் டிவைடட் இன்டூ சிக்ஸ் ஃபங்க்ஷனல் கிளாஸஸ் and are classified based on the type of reaction in which they are used to catalyze. These six kinds of enzymes are oxidoreductases, transferases, hydrolysis, lyases, isomerases, ligases. இந்த ஆசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்சைமுக்கான அந்த வேர்டிங். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது oxidoreductases. The enzymes catalyze oxidation-reduction reaction. Common names include dehydrogenases, oxidases, reductases and catalases. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிட ரெடக்டோடஸ் இன்னொரு பேர். இது வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடியது, அதனால் இது ஆக்சிடோ ரெடக்டேசஸ் சொல்கிறாங்க. டிரான்ஸ்பரேசஸ் திஸ் ஆர் த என்சைம்ஸ் விச் கேட்டலைஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எ குரூப். Example, a methyl or glycosyl group from one compound to another. In many cases, the donor is a cofactor or coenzyme carrying the group to be a transferrin. Common enzymes of the group include acetyl transferases, methyl protein kinase and polymerase. In the enzyme, பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன்லேருந்து இன்னொரு ரியாக்ஷன் ஆர் ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து இன்னொன்று சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஒரு குரூப்போ இல்லை எலமெண்ட்டோ இல்லை பாண்டோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபரேசஸ். ஹைட்ரோலிசிஸ் திஸ் என்சைம்ஸ் கேட்டலைஸ் தி ஹைட்ரோலிட்டிக் கிளீவேஜ் ஆஃப் சிஓ சிஎன் சிசி, நடுவில் பாண்ட்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா, அண்டு சம் அதர் பாண்ட்ஸ் இன்க்ளூடிங் பாஸ்போரிக் அன்ஹைட்ரேட் பாண்ட்ஸ். தேர் ட்ரிவியல் நேம்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை
adding the suffix as to the substrate which they idolize. Example include proteases, nucleus, phosphatase. In the enzyme pathingna, hydrolysis, in the hydrolysis panna solla, in the bond kulla, CO, other carbon bond oxygen, carbon bond nitrogen, carbon bond carbon, idukidaila, in the water molecule vandu release pannidum, remove pannum. இதுதான் வந்து கேட்டலைஸ் பண்ணும், அதனால தான் இதுக்கு பேர் ஹைட்ரோலிசிஸ். அதுக்கப்புறம் பார்க்க போடியது லைசிஸ் திஸ் என்சைம் கிளீவேஜ் கிளீவ் கார்பன் 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 ஆக்சிஜன் கார்பன் நைட்ரஜன் அண்ட் அதர் பாண்ட்ஸ் பை எலிமினேஷன் ஃபார்மிங் டபுள் பாண்ட்ஸ் ஆர் கான்வர்சலி ஆடிங் குரூப் டு டபுள் பாண்ட் காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் இன்க்ளூட் டி கார்போக்ளைஸ் ஆல்டலோஸ் dehydrogenase if water is eliminated or hydrolyze if their reverse reaction is a more important or the only one which can be demonstrated lyases pathina common ah adukoda vishayam pathina double bond uruvakkum illa double bond vandu remove pannum lyase ura vela vandu adhu dhaan isomerases this enzymes catalyze geometric or structural changes within a molecule according to the types of isomerism they may be called racemases epimers cis trans isomerases isomerases tautomerases mutases or cyclomerases cycloisomerases idu vandu pathina geometric or structural changes aagadhukku indha isomers vandu use aagum ligases or ligases these are also called synthetases and catalyze the linkage of two molecule coupled with the hydrolytic breakdown of a pyrophosphate bond in ATP or an analogous compound this bond formed are often high energy bonds for example DNA ligase catalyze the joining of two fragments of DNA by forming a phosphodiester bond two bond illa two molecules vandu coupled aagradhukku combine aagradhukku vandu indha ligases use aagudhu adu eppadi combine aaga vekkudhuna hydro adhaadu water molecule remove pannittu andha bond ah vandu combine aagudhu idhu dhaan ligase oda function example pathina DNA சொல்லலாம் DNA வந்து டபுள் எலிக்ஸ் தான் சொல்கிறாங்க அந்த டபுள் எலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் பைண்ட் ஆகிக்குதுன்னா பாஸ்போ டைஎஸ்டர் அது மூலமாக அந்த சில காம்பவுண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பாஸ்போ டைஎஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படி ஃபார்ம் ஆக சொல்ல அந்த டபுள் எலிக்ஸ் அந்த ஒரு எலிக்ஸும் இன்னொரு எலிக்ஸும் வந்து பாண்ட் ஆகிருக்கும் அதுதான் வந்து இந்த லிக்கேஸோட ஃபங்க்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஆக்சிடோ ரிடக்டேசஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை வந்து கேட்டலைஸ் பண்ணுது செகண்டு பார்த்தது டிரான்ஸ்பரேசஸ் இது வந்து ஒரு காம்பவுண்ட்லேருந்து இன்னொரு காம்பவுண்டுக்கு வந்து எலமெண்ட்டோ இல்லை வேற என்ன காம்பவுண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது ஒரு குரூப்லேருந்து இன்னொரு குரூப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது ஹைட்ரோலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஹைட்ரோ மாலிகுலரை அதாவது வாட்டர் மாலிகுலரை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுது அதுதான் வந்து ஹைட்ரோலிசஸ் லைசஸ் பார்த்திங்கன்னா டபுள் பாண்டை வந்து உருவாக்குது இல்லைன்னா எலிமினேட் பண்ணிவிட்டு ரெண்டு காம்பவுண்டையும் வந்து கம்பைன் ஆகுது ஐசோமெரேஸ் பார்த்திங்கன்னா ஜாமண்ட்ரிக்கும் ஆர் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து ஆகிறதுக்கு ஐசோமெரேஸ் வந்து யூஸ் ஆகுது லிகேசஸ் பார்த்திங்கன்னா டூ மாலிக்ஸ் வந்து கப்புள் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது என்சைமோட அப்ளிகேஷன் பார்க்கலாம் ஆல்ஃபா அமைலைஸ் பேக்கிங் ப்ரீவிங் ஸ்டார்ச் லிக்விஃபேக்ஷன் பிரெட் quality improvement rice cakes clarification of fruit juice idella vandu pathina enzyme vandu use agudhu use agudhu da nam paakaporam glycoamylase beer production bread quality improvement high glucose and high fructose syrups adukla vandu pathina use agudhu protease breathing meat tenderization coagulation of milk bread breed குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் லாக்டஸ் அல்லது பீட்டா கேலக்டோசைடேஸ் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ரிடக்ஷன் இன் பீப்புள்
ப்ரீபயோட்டிக் ஃபுட் இன்க்ரீடியன்ஸ், லிபேஸ், சீஸ் ஃப்ளேவர் டெவலப்மெண்ட், செட்டர் சீஸ் ப்ரொடக்ஷன், பாஸ்போலிபேஸ், சீஸ் ஃப்ளேவர் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் லிபோலைஸ்டு மில்க் ஃபேட், எஸ்டரேஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ளேவர் அண்டு ஃப்ரெக்ரன்ஸ் இன் ஃப்ரூட் ஜூஸ், டீஎஸ்டரிஃபிகேஷன் ஆஃப் டயட்டரி ஃபைபர் ப்ரொடக்ஷன் ஆஃப் அ ஷார்ட் செயின் ஃப்ளேவர் எஸ்டர்ஸ், செல்லுலர்ஸ் அனிமல் ஃபீட் கிளாரிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ், ஜைனலேஸ் கிளாரிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ், பியூர் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், பெக்டினேஸ் கிளாரிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ், குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் ஃபுட் செல்ஃப் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபுட் ஃப்ளேவர் இம்ப்ரூவ்மெண்ட், லாக்டோஸ் பாலிபினல் ரிமூவல் ஃப்ரம் ஒயின் பேக்கிங், கேட்டலேஸ் ஃபுட் ப்ரிசர்வேஷன் வித் குளுக்கோஸ் ஆக்சிடேஸ், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட் ஃப்ரம் மில்க் ப்ரீயர் டு சீஸ் ப்ரொடக்ஷன், பிராக்சிடேஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளேவர் கலர் அண்ட் நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் ஃபுட், ஆல்ஃபா அசிட்டோலாக்டேஸ் டீஹைட்ரஜனேஸ் ஷார்ட்னிங் மெச்சுரேஷன் ஆஃப் பியர், ஆஸ்பர்ஜினேஸ் ரிடக்ஷன் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அக்ரெலாமைட் டியூரிங் பேக்கிங். இதுக்கு எதுக்குமே டெஃபினேஷனே வேண்டாம், அதோட என்சைம் அதோட அப்ளிகேஷன் அவ்வளோதான். அடுத்து பார்க்க போகிறது இம்மொபைலைஸ்டு என்சைம். தி என்சைம்ஸ் யூஸ்டு டு கேட்டலைஸ் எ கிவன் ரியாக்ஷன் இன் ஃபுட் ப்ராசஸிங் நார்மலி கெட் இன்ஆக்டிவேட்டட் இன் த ப்ராசஸ் அண்ட் கெனாட் பி ரீயூஸ்டு. ஒரு ஃபுட்டு வந்து தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ என்சைம், அதே மாதிரி அது ரொம்ப அதிகரிச்சுட்டே போனீங்கன்னா ஃபுட்டும் ஸ்பாயில் ஆகும். அதுக்காக தான் இம்மொபலைஸ்டு என்சைம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் வாஸ் அட்டம் டு செப்பரேட் தெம் ஃப்ரம் த ப்ராடக்ட் அண்ட் புட் டு யூஸ் அகெய்ன். இந்த என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான என்சைம் வந்து ப்ராசஸில் ஈடுபட சொல்ல, அதுக்கப்புறமா அது வந்து இன்ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இன்ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த இம்மொபலைஸ்டு என்சைம் வந்து யூஸ் பண்ண முடியும். இட் குட் பி அச்சீவ்டு பை அட்டாச்சிங் த என்சைம் டு எ வாட்டர் இன்சாலிபிள் சாலிட் சப்போர்ட் கால் இட் த மேட்ரிக்ஸ். திஸ் இஸ் கால் இட் என்சைம் இம்மொபைலேஷன். அதாவது என்சைம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண சொல்ல அந்த உணவு வந்து கெட்டுப்போக வாய்ப்பு இருக்குது. அது எதனாலனா அதில் உணவெல்லாம் ஈரப்பதம் இருக்க சொல்ல என்சைமோட ஆக்டிவேஷனும் அதிகமாக இருக்கும். அதனால் என்சைம் கூட வாட்டர் இன்சாலிபிள் சாலிட் வந்து சப்போர்ட்டை கொடுத்து, அந்த சப்போர்ட் கொடுக்குற பேர் தான் மேட்ரிக்னு சொல்லுவாங்க. அந்த என்சைம் வந்து திருப்பியும் ஆக்டிவேட்டாக இருக்கிறதுக்கு தான் இன்ஆக்டிவேட் செய்வாங்க. அந்த ப்ராசஸ்க்கு தான் என்சைம் இம்மொபைலைசேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய அட்வான்டேஜ் தான் இருக்குது. தேர் ஆர் செவரல் ஆஃப் அட்வான்டேஜஸ் ஆஃப் இம்மொபைலைஸ்டு என்சைம். சம் ஆஃப் திஸ் ஆர் கிவன் பிலோ. ஈஸி ரெக்வரி ஆஃப் த என்சைம்ஸ் ஆஃப்டர் த ப்ராசஸ். தி இம்மொபலைஸ்டு என்சைம்ஸ் ஆர் ஆடட் டு த ரியாக்ஷன் மிக்சர் அண்ட் ரிமூவ்டு பை ஃபில்ட்ரேஷன் ஆஃப்டர் த ரியாக்ஷன் இஸ் ஓவர். திஸ் லீட் டு காஸ்ட் எஃபிஷியன்சி. அதாவது இம்மொபலைஸ்டு என்சைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டில் போதுமான அளவு ஆட் பண்ணிவிட்டு தேவைப்படாதெல்லாம் நீக்கி விடலாம். அதாவது வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஃபில்ட்ரேஷன் பண்ணி. அப்படி ஃபில்ட்ரேஷன் பண்ண சொல்ல ஃபுட்டுக்கு எந்த ஒரு ஸ்பாயிலேஜும் ஆகாது. ஆனால் இதுக்கு வந்து அதிகமான காஸ்ட்டு வந்து தேவைப்படுது. த கிரேட்டர் எஃபிஷியன்சி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தேர் கேட்டலிக் ஆக்டிவிட்டி. என்சைமுக்கு வந்து கண்ட்ரோலே இல்லாமல் கேட்டலைஸ் ஆகிட்டே இருக்கும், ஆனால் இதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ரீயூசபிலிட்டி ஆஃப் த என்சைம்ஸ், திரும்பியும் யூஸ் பண்ண முடியும். இம்ப்ரூவ்டு தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த என்சைம்ஸ் அலோயிங் ஹையர் ப்ராசஸ் டெம்பரேச்சர்ஸ். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்சைமேட்டிக் ப்ரௌனிங். என்சைமேட்டிக் ப்ரௌனிங் இஸ் ஏ கெமிக்கல் ப்ராசஸ் இன்வால்விங் பாலிபோன் ஆக்சிடைஸ் ஆர் அதர் என்சைம்ஸ் தட் கிரியேட் மெலனின் ரிசல்ட்டிங் இன் ப்ரௌனிங் கலர். அதாவது பாலிபோனோன் ஆக்சிடைஸும் அதர் என்சைம் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் மெலனின் வந்து கிரியேட் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரை தரும். என்சைம் ப்ரௌனிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கலர் ரியாக்ஷன் இன் ஃப்ரூட் வெஜிடேபிள்ஸ் அண்ட் சீ ஃபுட். என்சைமேட்டிக் ப்ரௌனிங் ஆஃப் அ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கிரியேட்ஸ் ஹெவி எக்கனாமிக் லாஸஸ் ஃபார் க்ரோவர்ஸ்.
இந்த ப்ரௌனிங் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வெஜிடபிள்ஸ்லேயும் இந்த ஃப்ரூட்ஸில் இந்த சீ ஃபுட்ஸில் நடக்கக்கூடியது. இந்த ப்ரௌனிங் நடக்க சொல்ல அந்த ஃபுட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஸ்பாயிலேஜ் ஆகும். யூ மஸ்ட் ஹவ் அப்சர்வ்டு தட் வென் யூ கீப் த கட் ஆப்பிள் எக்ஸ்போஸ் டு ஏர் ஃபார் சம்டைம்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் டேர்னிங் ப்ரௌன். A wrong notion associated with this type of browning is that it is due to the presence of iron in that particular fruit of vegetable. This is actually incorrect. It has different reason. அதாவது ஒரு ஆப்பிளை கட் பண்ண சொல்ல கொஞ்சம் ஒரு செகண்ட்ஸில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும். அந்த ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிறதுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அயன் சொல்கிறாங்க. அயன் வந்து காரணமே கிடையாது. அது ஆப்பிளில் என்சைம் இருக்கிறதும் ஒரு காரணம். ஆப்பிள் வந்து ஆக்சிடேஷன் வந்து ஃபாலோ பண்ணும். ஆக்சிடேஷன் வந்து ஆக சொல்லியும் ஆப்பிள் வந்து ப்ரௌன் ஆகும். ஆக்சிடேஷன் ஆகிட்டோன்னா அந்த ஆப்பிளில் வந்து அவ்வளோ சத்து வந்து இருக்காது. த ப்ரௌனிங் ஆஃப் சம் கட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் இஸ் கால்ட் என்சைமேட்டிக் ப்ரௌனிங் அண்ட் இஸ் டியூ டு த ஆக்டிவிட்டி ஆஃப் குரூப் ஆஃப் என்சைம் கால்டு பீனோலேசஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சில ஃப்ரூட்ஸ்லாம் அப்புறம் வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் ஆகுது இல்லை என்சைமேட்டிக் ப்ரௌனிங், அது வந்து எந்த குரூப்பால் அது ஆகுதுன்னா பீனோலேசஸ் அப்படின்ற ஒரு குரூப் அதில் ஆக்டிவாக இருக்கிறதுனால தான் அந்த ப்ரௌனிங் ஆகுதான். த என்சைமேட்டிக் ப்ரௌனிங் இஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் டூ ரியாக்ஷன்ஸ், ஒன் பீயிங் த கன்வர்சேஷன் ஆர்த்தோ டை ஹைட்ராக்சிபீனால் டு ஆர்த்தோ குவினைன்ஸ் அண்ட் த அதர் இஸ் hydroxylation of some monohydroxyphenols to dihydroxyphenols. அது நிறைய ரீசன் சொல்கிறாங்க என்சைமேட்டிக் ப்ரௌனிங். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ டை ஹைட்ராக்சிபீனால்லேருந்து ஆர்த்தோ குயினன்ஸ் மாறத்துக்காக என்சைம் வந்து ப்ரௌனிங் ஆகுது. அது என்சைம் வந்து ப்ரௌனிங் ஒரு மெத்தடை கொடுக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஹைட்ராக்சிபீனால்ஸ் டு டை ஹைட்ராக்சிபீனால்ஸ் வந்து ஹைட்ரலேஷன் ஆக சொல்ல, அதாவது ஆடிங் ஏ வாட்டர் மாலிக்குல் ஆக சொல்ல வந்து அந்த என்சைமேட்டிக் ப்ரௌனிங் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரூட்லேயும் வெஜிடபிள்ஸும் இல்லை அதர் திங்ஸ்லேயும் த ப்ரௌனிங் ஆஃப் சர்டைன் ஃப்ரூட்ஸ் ஆன் கட்டிங் இஸ் டியூ டு த பாலிமரைசேஷன் ஆஃப் ரோத் குயினைன்ஸ் விச் ஆர் ஃபார்ம்டு இன் தி என்சைமேட்டிக் ரியாக்ஷன். அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க, அந்த ஃப்ரூட்லேயே கட் பண்ண சொல்ல பாலிமரைசேஷன் ஆகுது இல்லை குயினைன்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகுது ஃபார்ம் ஆகுது, அதுவும் அந்த என்சைம் அந்த என்சைமேட்டிக் ப்ரௌனிங்க்கு காரணம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த என்சைமுக்கான திங்ஸம். இன்னும் நிறைய என்சைம்லாம் இருக்குது, நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ கடைசி நான் பார்க்கும்போது கொஸ்டின் செக்ஷன், நான் 5 கொஸ்டின் கேட்குறேன். அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பிஹெச்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இது வந்து ஒரு ஃபுட் அடிட்டிவ், அதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னு நீங்கள் சொல்லணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்ஸ்டியூட் த லார்ஜஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ். இந்த ஃபுட் அடிட்டிவ்ஸ்லேயே நான் லார்ஜஸ்ட் குரூப்னு எது சொன்னனோ அதை சொல்லுங்கள். விச் ஆஃப் த என்சைம் டைஜஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் இன் டு த ஸ்மாலர் பாலிபெப்டைட்ஸ். இந்த என்சைமை பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் இது கூகுள் பண்ணியோ இல்லை நெட் சோர்ஸ் வேறு என்ன ரெட் சோர்ஸ் பண்ணியோ நீங்கள் சொல்லலாம். டேஷ் என்சைம்ஸ் ஃபவுண்ட் இன் லிவர் ப்ரொமோட்ஸ் பிரேக் டவுன் ஆஃப் ஃபேட். இதே நான் குறிப்பிட்டிருக்க மாட்டேன், நீங்கள் சர்ச் பண்ணி சொல்லணும். ட்ரிப்ஸின் என்சைம் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் டேஷ். இந்த 5 கொஸ்டின்ஸும் நீங்கள் உங்களால் முடிஞ்சோலையும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ டு ஆல்.